திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் செயல்கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனை ஏத்தி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான வள்ளல் தெய்வம் விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற மகாபாரத கிருஷ்ணன் தூது என்ற தலைப்பிலே துரியோதனன் கிருஷ்ணரை தெய்வம் என்று நம்பாத காரணத்தால் பல தீங்குகளை அவரே தேடிக்கொள்கிறார். தெய்வ வழிபாட்டிலே எப்படியெல்லாம் எளிமையானவர் தெய்வம் என்பதை நம்முடைய அருள் பிரகாச வள்ளல் பெருமான் 6 திருமுறைகள் பாடியிருக்கிறாங்க. அல்ல தெய்வமணி மாலையில் ஒரு 31 பாட்டுங்க. அந்த தெய்வமணி மாலையில் முதல் பாட்டு திருவோங்கி புண்ணிய செயலோங்கி என்று ஒரே பாட்டில் 21 ஓங்கு வரும். அந்த பாட்டை யார் தினம் பாடுறாங்களோ அவங்க வாழ்க்கை ஓங்கி இருக்குமா. அதே தெய்வமணி மாலையில் 27வது பாட்டு நினைக்கிறேன், 27 28 பாருங்க. நீருண்டி பொழிகின்ற நிலனுண்டி பலனுண்டு என்று ஒரு பாட்டு வரும், அதில் 27 உண்டு ஒரே பாட்டில். அப்போ இந்த பாட்டை தினம் பாடுறவங்க உண்டு உண்டு நிலதெல்லாம் எத்தனையோ அத்தனையும் உண்டு. யாருக்கு? பாடுறவனுக்கு. பாடுங்க தெய்வமணி மாலை 31 பாட்டில் முதல் பாட்டும் இந்த நீருண்டு என்ற பாடலையும் அடியார் தினமும் பாடினால் எல்லா வகையிலேயும் வாழ்க்கை நமக்கு நன்மையாக அமையும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. துரியோதனன் யாதோ யாதவர் வீட்டு பிள்ளை என்று எண்ணிவிட்ட காரணத்தினாலே கொன்னுள்ளான துரியோதனை திட்டம் போட்டு நிலவரை அமைத்து 40 லட்சம் வீரரை உள்ள விட்டு வரையறுக்கிறார். வாங்க 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 கண்ண, அந்த பொய்யாசனத்தை காட்டினாங்க. சுவாமி போய் பொய்யாசனத்தில் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே என்ன பண்ணாங்க, இவங்க உடம்பில் இருக்கிற அந்த சுமையை குறைச்சிக்கிட்டாங்க, ரொம்ப குறைச்சிக்கிட்டாங்க. ஒன்றும் ஆகலை. உட்கார்ந்த கிருஷ்ணர் உட்கார்ந்து இணைகிறார். துரியோதன துச்சாதனம் பார்க்குறான், என்னடா நீங்கள் இரவெல்லாம் பணி செய்தீர்கள், கிருஷ்ணனுக்கு ஒன்றும் ஆகலையே, அந்த மூங்கில் பற்ற பெருசாக போட்டிங்களோ துச்சாதனே. மாமா ஜகுனியை பார்க்குறான், ஜகுனி கர்ணனை பார்க்குறான், என்னப்பா நீங்கள் மேல் பார்வை பார்த்தீங்கன்னா. 4 பேரும் டென்ஷன் ஆகிறான். இந்த டென்ஷன் டென்ஷன் ஒரு வார்த்தை தமிழில் பதட்ட நிலைன்னு அர்த்தம். யாரெல்லாம் அடிக்கடி டென்ஷன் வருதோ அவன் பாதி ஆயுளில் போய் சேருவான்னு அர்த்தம். அதுக்காக தான் ஆலயங்க வழிபாடு. ஆலயத்தில் வந்தால் எவ்வளோ அவசரமாக வழிபட்டாலும் சுற்றி வந்து ஒரு நிமிடமாவது உட்கார்ந்து ஏன் நாம் அமைதிப்படுத்துகிற மனசுன்னா பதட்டமில்லாமல் வாழ்க்கையை அமைத்து கொள்ளத்தான். நரம்பெல்லாம் முருகிறோம் பதட்டமாகிற போல். அதனால் அது அடிக்கடி நம்ம வராமல் பார்த்துக்கணும், அது பல நோயை உண்டு பண்ணிடும். இந்த 4 பேருமே இப்போ பதட்டமாயிட்டான். பகவான் பார்த்தார், ரொம்ப சங்கடப்படாதீடான்னு கொஞ்சம் சுமையை கொடுத்தாங்க. நெறி 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 நெறின்னு மூங்கில் உடைந்து சுவாமி உள்ளே போகிற மாதிரி ஒரு பாவனை. இப்போ 4 பேரும் கையை கொடுத்துக்கிறான், ஆ அண்ணா மாமா பேஷ் சபாஷ் கையை கொடுத்துக்கிட்டான். ஏன் கிருஷ்ணன் இதோடு அவுட்டு. உள்ளே இருக்கிறவங்க எத்தனை பேர்? 47 லட்சம் வீரர்கள். விடுவாங்களா? கத்தி, இல்லாயுதம், வேலாயுதம், வாழாயுதம், சூளாயுதம், கதாயுதம், ஈட்டி, கொடரி, சொல்ல முடியாத பயங்கர ஆயுதங்களை வச்சுன்னு மல்லரர் பப்பரர் அரக்கர் இத்தனை இத்தனை லட்சம் பேர்னு ஒரு பாட்டு பாட்டே சொல்கிறார் வில்லிபுத்துராழ்வார். 40 லட்சம் பேர் மொத்தம். சுவாமி நெரு 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 நெருன்னு மூங்கில் உடைய அண்டமளாவி விஸ்வரூபத்தை எடுக்கிறார்கள். அவருடைய திருவடியானது அதல சுதலம் விதலம் திராதளம் மகிதளம் மத்திபம் பாதாளம் வரையிலும் தாண்டி செல்கிறது. திருமுடியானது எல்லா தேவ உலகம் பிரம்ம உலகம் எல்லா உலகங்களையும் தாண்டி மேலே செல்கிறது. அவர் வடிவத்தை பார்த்து உலகமே அஞ்சுகிறது. 1000 கரங்களை வரவழைத்து கொண்டு உலகத்தையே அழிக்கிற போல பாவனை பண்ணுறாங்க. 1000 கரங்கள் போய் காலிலே இருக்கிற அந்த சலங்கையை தண்டை கட்டுகிறது. எல்லாரும் அஞ்சினார்கள், சபையில் அஞ்சினார்கள், பெரியவங்களா எழுந்து கண்ண பொறுத்தருள் வெண்ண பொறுத்தருள் அப்படின்னு வேண்டுகிறார்கள். 99 பேர் துரியம் தம்பி மாதிரி நடிக்கிட்டான். வெளியிலே பார்க்கிற முனிவர்லாம் வழிபாடு பண்ணுறாங்க. கண்ணா மணிவண்ணா கோபால கண்ணா உலகத்தை அழித்து விடாதீர்கள், அறிவில்லாத துரியோதனன் செய்த ஒரு செய்கைக்காக உலகத்தை அழித்து விடாதீர்கள், தீயவன் செய்த செய்கைக்காக நல்லவரை சேர்த்து அழித்து விடாதீர்கள் என்று எல்லாரும் மனமுருக வழிபடுகிறார்கள். பார்த்தவர்கள் பயந்தார்கள். ஒரே ஒரு ஆள் பயப்படவே இல்லை, துரியோதனன். காரணம்,
அந்த நெடுமுடியாக இருக்கிற தோற்றத்தை துரியோதனன் பார்த்தவன் இல்லை. பார்த்தவங்க பயந்தாங்க. பகவான் யோசிச்சாங்க, என்னை கொல்லுவதற்கு இந்த ஆலோசனையை முதல்ல தொடங்கியவன் திருதராட்டிரன். அப்போ திருதராட்டிரனுக்கு நம்ம யாருன்னு தெரியல என்பதனாலே பகவான் என்ன பண்ணாங்க, காலமெல்லாம் கண்ணே தெரியாதிருந்த திருதராட்டிர மகாராஜாவுக்கு கண் பார்வையை கொடுத்தாங்க. கண் பார்வை தெரிந்த உடனே உலகமே கிருஷ்ணராக, கிருஷ்ணரே உலகமாக இருக்கிற காட்சி அந்த மகாராஜா அனுபவிக்கிறார். பாணென நிமிர்ந்த தோற்றம் மலையன திரண்ட தோள்கள். ஆஹா நாராயணா, கடவுளே, தசவதாரா, நீங்களா? யாரோ யாதவர் வீட்டு பிள்ளை என்று அல்லவா நான் சாமான்யமா எண்ணிட்டேன். தெய்வமே, உங்களை கொல்லவா நான் திட்டஞ்சொன்னேன். உங்கள் திருமேனி பார்த்த கண்கள் எனக்கு மறுபடியும் வேண்டாம் சுவாமி. திரும்ப என் கண்கள் இருந்தா என் பிள்ளை துரியோதனன் செய்கிற அட்டுழியங்களை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோம். கொடுத்த கண்களை பறித்து கொள்ளுங்கள்னாரா. பகவான் திருமேனியை பார்த்த உடனே எப்படி புத்தி மாறி போச்சு பார்த்தீங்களா, நல்லபடியாக மாற்றி பாருங்க. அதுதான் உண்மையான தெய்வ வழிபாடு. சுவாமி என்ன பண்ணினாரு, பார்வை எடுத்துக்கிட்டார். திருதராட்டர் மகாராஜா பார்வையே திரும்ப அவன் தான் வேணான்றானே எடுத்துக்கிட்டாங்க. 47 லட்சம் பேரையும் தாய்மார்கள் கல் சட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க சமையல் ரூமில், அதில் பருப்பு கீரை போட்டு 4 ஆட்டு ஆட்டினாங்கன்னா குழ குழன்னு போயிடும். அதுபோல் அந்த நிலவரை மண்பாத்திரமாக கல் சட்டியாக உள்ளே இருக்கிற 47 லட்சம் வீரர்கள் அகப்பட்ட பருப்பு போல கீரை போல, சுவாமியினுடைய திருவடிகள் மத்து போல போட்டு கடைஞ்சி விட்டார. எல்லாம் ரத்தமாக வெளிவந்தது. 47 லட்சம் பேரும் அவுட்டு. எல்லாரும் வேண்டிக்கிட்ட காரணத்தினாலே, உலகமே வேண்டிக்கிட்ட காரணத்தினாலே அந்த தெய்வம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிவத்தை குறைத்து கொண்டு பழைய நிலைக்கு வந்தார். துரியோதனா, என்னை கொல்லவிடா முயற்சிக்கிறாய் கொடியவனே, ஒரே வினாடியிலே கொல்லுவேன். பீமசேனன் சபதம் பொய்யாகுமே என்று உனக்கு உயிர் பிச்சை தந்தேன் என்று சொல்லி அந்த சபையிலே இருந்து கிருஷ்ணர் வெளியே வருகிற பொழுது கர்ணன் அருகிலே போனார். கர்ணா, சுவாமி தாய் தகப்பன் பேர் தெரியுமா உனக்கு? தெரியாதே கண்ணா, தெரியாமலேயே இறந்து விடுவனோ என்று எனக்கு அச்சம் உண்டு. அந்த தெய்வத்தாய் யாரென்றே எனக்கு தெரியவில்லை. 1000 கரங்களை உடைய ஆதித்த பகவான் சூரியன் தான் உன்னுடைய தகப்பன். உலக புகழ்பெற்ற பாண்டவரை பெற்ற ராஜமாதா குந்தி தேவிதான் உன்னுடைய தாய். தாய் யார் என்று, தம்பிமார் யார் என்று தெரிந்த பிறகு அவங்க பக்கம் வந்து சேர்றதுதானே நியாயம் என்று கர்ணனை உரசி பார்க்கிறார். அந்த கர்ணன் எத்தனை கேரட் இருந்தார் என்பதை நாம் தொடர்ந்து நாளை சந்தித்து சிந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.